ஹாய், டுடே ஃபேஷியல் மசாஜ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், கோகோனட் ஆயில், மஸ்டர்ட் ஆயில், கேரட் ஆயில், இந்த மாதிரி எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்ல ப்ளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகி ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும். நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே கண்ணுக்கிட்ட வாயை சுற்றிலாம் வந்து சுருக்கம் வர ஆரம்பிக்கும். அந்த ரிங்கிள்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி ஓவர் நைட் ஃபுல்லாக வச்சுட்டு மார்னிங் வாஷ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பிம்பிள்ஸ் நிறையா இருக்குது இல்லை இப்போ தான் புதுசாக எனக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த மசாஜ் பண்ணாதீங்க. ஏன்னா நார்மலாக டச் பண்ணாலே நமக்கு பிம்பிள்ஸ் அதிகமாகிடும். இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறதுனால இன்னும் பிம்பிள்ஸ் ஆக்டிவேட் ஆகி ஃபேஸ் ஃபுல்லாக வந்துடும். ஸோ அவங்களே இதை ட்ரை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட், ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour விட்டுட்டு தென் ஒரு ஃபேஸ் பேக் போட்டுட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணுறதுனால நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு ஆயிலி ஸ்கின் தான், பட் நான் ஓவர் நைட் விடுவேன், எனக்கு அதனால் எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பை எப்படி மசாஜ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆயில் இந்த மாதிரி ரப் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுனால நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்கை நிறைய பேர் கன்சிடரே பண்ண மாட்டாங்க, பட் அதில் தான் நிறைய ஏஜ் தெரியும். ஸோ அங்கேருந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்வர்டாக மசாஜ் பண்ணணும். இதில் எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து 10 times ரிப்பிட்டேஷன் கொடுங்க, அப்போ தான் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ செகண்ட் ஸ்டெப்பை வந்து இந்த தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணி மவுத், நோஸ் அண்ட் ஃபோர்ஹெட்டை கவர் பண்ணுற மாதிரி இந்த மசாஜ் கொடுக்கணும். இப்படி இந்த மசாஜ் பண்ணுறதுனால இந்த வாய் பக்கம் இருக்க சுருக்கம், மூக்கு கிட்ட இருக்க சுருக்கம் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஸ்டெப்பை வந்து சின் போன் கிட்ட வந்து நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். அங்கே தான் வந்து நிறைய பேருக்கு வந்து மசில் நிறைய பல்கியாக இருக்கும், ரொம்ப வந்து சப்பியாக இருப்பாங்க, அங்கே வந்து சாகிங்காக இருக்கும். ஸோ அந்த சைடில் வந்து உங்களுக்கு நல்ல ஷேப் வேணும்னா இந்த மாதிரி தம் ஃபிங்கரையும் அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் யூஸ் பண்ணி நம்ம நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து 10 times ரிப்பீட் பண்ணணும். அப்படி ரிப்பீட் பண்ணால் தான் நல்ல ஒரு ரிசல்ட் வரும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஸ்டெப்பில் நம்ம வந்து சீக் மசில்ஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அங்கே நல்லா வந்து மசாஜ் பண்ணுறதுனால சீக்கிரமாக ஏஜும் வராமல் இருக்கும், நல்லா வந்து ஒரு க்ளோவும் கிடைக்கும். ஸோ நம்ம ரிங்கிள்ஸ் வராமல் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணி மசாஜ் பண்ணுறதுனால நல்ல ஒரு ஷேப் அண்ட் டோன் கிடைக்கும். நான் எப்படி நல்லா லிஃப்ட் பண்ணி பண்ணுறேன்னு பாருங்கள். இண்டெக்ஸ் ஃபிங்கரை வந்து யூஸ் பண்ணி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 5th ஸ்டெப்பில் அப்பர் லிப்பில் இருக்க மசிலை மசாஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபிங்கரை வச்சு சீக் மசில்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு அனதர் ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனை மசாஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து ஒரு 10 times ரிப்பிட்டேஷன் கொடுங்க. மேக்ஸிமம் 15 times கொடுக்கலாம். எல்லா மசாஜுமே வந்து ஒரு ஸ்லோவாக ஜென்டலாக கொடுங்க. ரொம்ப ஹரிபரியாக ஃபாஸ்ட்டாக கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தா ஸ்கின் ரொம்ப ஹர்ட் ஆகும், நல்லா வந்து எரியும் ஸ்கின்னு. ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. 6th ஸ்டெப்பாக ஹை சரௌண்டிங்கில் இருக்கிற மசில்ஸை மசாஜ் பண்ணலாம். இது வந்து ரிங் ஃபிங்கர் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணுங்கள். ஏன்னா ஐ ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால ப்ரெஷர் ரொம்ப இருக்காது. இது வந்து கிளாக்வைஸ், ஆன்டி கிளாக்வைஸ் மசாஜ் பண்ணுங்கள். 7th ஸ்டெப்பை அண்டர் ஐ மசாஜ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ரிங் ஃபிங்கர் யூஸ் பண்ணி தான் மசாஜ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரோக் கொடுங்க. இதுவும் வந்து ஒரு 10 times ரிப்பிட்டேஷன் கொடுங்க. ஸ்டெப் 8, ஐ லைனில் இருக்கிற மசில்ஸை மசாஜ் பண்ணிக்கலாம். 2 hands இருக்கிற ரிங் ஃபிங்கரை யூஸ் பண்ணி நான் மசாஜ் பண்ணுறேன். 9th ஸ்டெப்பாக ஃபோர்ஹெட்டை கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஃபோர்ஹெட்டில் மசாஜ் பண்ணும்போது ஒரு ஹேண்டை யூஸ் பண்ணி ஹை கிட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அனதர் ஹேண்டோட டிப் ஆஃப் தி ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரோக் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10 times கொடுத்துட்டு ஆப்போசிட் சைட்லையும் அதே மாதிரி 10 times ரிப்பீட் பண்ணலாம். லாஸ்ட்டு ஸ்டெப்பு 10th ஸ்டெப் என்னென்னா 1000 hand ஸ்ட்ரோக் மசாஜ். இது ரொம்ப ஃபேமஸான மசாஜ். இந்த மசாஜ் பண்ணுறதுனால ஸ்கின் நல்லா டோன் ஆகும், நல்லா ஷேப் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.